ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சடையார் கோவில், கருப்பன் கோயில் அப்படின்னாலே எல்லாமே ஒரு விசேஷமான கோயில் தான். ஸோ அந்த வரிசையிலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சடையார் கோயில் இருக்கும். இந்த சடையார் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம், அதாவது தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற வழியில் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சடையார் கோயில் அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ அந்த ஊரில் வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட கோயில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸோ பொம்மை பக்கமாக பார்த்தீங்கன்னா பொம்மையால் செஞ்ச குதிரை, கிட்டத்தட்ட ஒரு 50 குதிரை இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் 25 இருக்குது, ரைட் சைடில் 25 குதிரை இருக்குது. பார்க்கவே ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா சுத்த வட்டாரம், அதாவது ஒரத்தநாடு மன்னார்குடி. ஸோ இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா வாசி மகத்தில் வர வாசி மகத்தில் திருவிழா நடக்கும். இந்த திருவிழா ரொம்ப இங்கே ஃபேமஸாகவே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3 days இந்த திருவிழா நடக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் மன்னார்குடி இல்லை தஞ்சாவூர் கும்பகோணம் தஞ்சாவூர்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாசி மகத்தில் திருவிழா வந்து பாருங்க, ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஸோ நம்ம பக்கத்தில் கோயில் இருக்குது, கோயில் வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். போய் இந்த கோயிலை பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த கோயிலுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கோயில், இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குளத்து ஐயனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போயிட்டு வந்துட்டோம். 2-3 கருப்பர் சாமி மட்டும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பார்க்க நிற்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுங்களும் வந்திருப்பீங்க. இன்கேஸ் நான் இந்த சடையார் கோயிலை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் விட்டுருந்தா, நீங்கள் இந்த மன்னார்குடி தஞ்சாவூர் சாலியமங்கலம் அப்புறம் சடையார் கோயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை ஃப்ரம் கார்த்திக். தேங்க்யூ.